ரெண்டும் ஒன்று தானே, ரைட். போலாங்களா? கேடிஎல், கேடிஎல் ரெடியா? ரைட். பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். இன்று ஆம் ஆத்மியினுடைய தமிழ்நாட்டின் தலைவர் திரு வசீகரன் அவர்கள் தேர்தலை எப்படி மேற்கொள்வது, 40 தொகுதிகளும் வெற்றி பெறுவதற்கான உத்திகளை ஆலோசனை செய்ய வந்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற என்னை வாழ்த்தி பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை பொறுத்திருக்கிறார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது காங்கிரஸ் பேரியக்கம். தினமும் 2.5 நிமிடம் இந்த தேசியத்தில் தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்திய திருநாடு எப்படி சூறையாடப்பட்டிருக்கின்றன, மோடி ஆட்சியால், பாஜகவுடைய நிர்வாகத்தால் என்னென்ன அநீதிகள் நடைபெற்றிருக்கின்றன என்று தத்துவரூபமாக உண்மையை உண்மையாக நாங்கள் எங்களுடைய மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் துறை ஒரு வீடியோ வெளியிடுகிறோம். நாங்கள் வெளியிடுவதற்கு பாஜக முடிந்தால் மறுப்பு சொல்ல சொல்லுங்கள். அவர்கள் கூறிய வாக்குறுதிகள், எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் இருப்பது, இந்திய திருநாட்டை பின்னுக்கு தள்ளியது, அனைத்தும் உண்மைகளும் இந்த வீடியோவில் அடங்கியிருக்கின்றன. இப்பொழுது 2.5 நிமிடம் இந்த வீடியோ வெளியிடப்படும், நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். பிறகு நான் பத்திரிகையாளர்களிடம் பேசுகிறேன். மீண்டும் 100 ஆண்டுகளுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம். இந்த தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்று அடுத்த 10 ஆண்டுகளுக்கான வேலை திட்டங்களை தொடங்கியிருக்கிறோம் என்று எல்லா இடத்திலையும் கூவி கூவி சொல்லிட்டு வர்றார். அவர் சொன்ன முதல் வாக்குறுதி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரவேன்னு சொன்னார். இருக்கிற 2 கோடி வேலை வாய்ப்பும் போயிடுச்சு. எப்படி போச்சு? அது பணமதிப்பிழப்பு கொண்டு வந்து டிமானிசேஷன், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் எல்லாம் நலிந்து போச்சு. ரெண்டாவது என்ன சொன்னாரு? விவசாயிகளுடைய வருமானம் ரட்டிப்பாகுன்னு சொன்னார். விவசாயிகள் எல்லாம் சராசரியா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ NCRB ஒரு நாளைக்கு 30 பேர் தற்கொலை செய்து கொள்ளுகிறாருன்னு சொல்லுது. இந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ NCRB யாருகிட்ட இருக்குன்னா மோடி கிட்ட இருக்கு. அவங்க கொடுக்கிற தகவல் தான் அது. நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம்னு சொன்னார். இன்னைக்கு 4,445 வழக்குகள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்திருக்கின்றன, பதிவாகியிருக்கு. இதுவும் மோடி ஆட்சியுடைய அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நிர்வாகம் கொடுக்கிற புள்ளி விவரம். அதுக்கடுத்து சேஞ்ச் பண்ணுமா, இந்த NCRB ஒரு நாளைக்கு இந்த 30 பெண்கள் தற்கொலை இருக்குன்னு சொல்லிட்டேன். 2000 இந்த மல்யுத்த வீரர்கள் இங்க வரும்போதெல்லாம் சொல்றார், பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு இந்தியா, பெண்களை பாதுகாப்பதில் பாஜக அரசு முழு கவனம் செலுத்துகிறது. ஆனா பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? மணிப்பூரில் 4,445 பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் பதிவாயிருக்கு. மல்யுத்த வீராங்கனைகள் வன்முறை, பாலியல் வன்முறை, துன்புறுத்தல், வன்கொடுமை, இந்த தேசத்தை பாதுகாத்து பதக்கங்களை வாங்கி வந்தவர்கள், அவர்களுக்கு எதிராக பிரிட்ஜ் பூஷன் என்பவர் பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவர் மீது நேரடியாக புகார் கொடுத்தார்கள், எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனா என்ன பண்ணாரு மோடி? அவரை பாதுகாப்பதில் தெளிவா இருந்தார். உடனே இவர்கள் வாங்கிய பதக்கங்கள் எல்லாம் தூக்கி திருப்பி கொடுத்துட்டாங்க. இது மிகப்பெரிய தேசத்துடைய தலைகுனிவு, அவலம், அவமானம். இந்த தேச அவமானத்தை பற்றி பேச மாட்டேன்றார். பிறகு வேலை வாய்ப்பை பத்தி சொன்னார். அக்னி வீரர்கள், அக்னி பாத் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். வட இந்தியாவில இவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னவர்கள் எல்லாம் தேசபக்தியோடு வந்தே மாதரம் என்று இளைஞர்கள் இப்பொழுது பரப்பி வருகிறார்கள். எங்களுடைய ஒரே முழக்கம் வந்தே மாதரம், தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று. மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் 480 ரூபாய் இருந்தது ஒரு எரிவாயு சிலிண்டர். ஆனா இன்னைக்கு 1,200 தொட்டு இருக்கு விலைவாசி உயர்வு. எத்தனை 1,000 மடங்கு ஏறி இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் நரேந்திர மோடி. அண்ணாமலை டெய்லி பத்திரிகையாளர்கிட்ட ஏதாவது வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு. நாங்கள் ஆதாரத்தோடு வெளியிடுறோம்.
இந்த ஆதாரத்துக்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் சொல்லுவது உண்மை இல்லைன்னு மறுப்பு சொல்ல சொல்லுங்க. இது எடுக்கிறதெல்லாம் வந்து பொதுவெளியில் எடுக்கிறது இல்லை, டேட்டா பேஸ் எங்களுடைய மீடியா கம்யூனிகேஷன் துறை அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஆட்சியில் என்ன நடந்தது, இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது, விலைவாசியாகட்டும் வன்முறையாகட்டும் வெறுப்பு அரசியலாகட்டும் எல்லாத்தையும் நாங்கள் புள்ளி விவரத்தோடு இங்கே சொல்றோம். பெட்ரோல் டீசல் விலையை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாதியாக குறைப்பினார். அப்ப கச்சா விலை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு குவிண்டால் என்ன விலை வித்தது, அப்ப நாங்க என்ன விலைக்கு பெட்ரோல் டீசல் கொடுத்தோம், இப்ப என்ன இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு குவிண்டால் கச்சா விலை விற்குது, இப்ப என்ன விலைக்கு இவங்க விற்கிறாங்க, இதற்கெல்லாம் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது பதில் சொல்லணும். இந்திய நாட்டுடைய வளங்களை எல்லாம் பெரிதும் நான் விரிவாக்கம் செய்வேனார், ஆனா இப்ப கார்பரேட்டுகளுக்கு 14 லட்சம் கோடி தள்ளுபடி செய்திருக்கார் கடனை. எதற்காக செய்தார், யான் செய்தார், இந்த 14 லட்சம் கோடி யார் யாருக்கெல்லாம் கடன் தள்ளுபடி செய்தாரோ அந்த நன்மை அடைந்த நிறுவனங்கள் எலக்ட்ரோ பாண்ட்ல 6000 கோடி கொடுத்திருக்காங்க. புள்ளி விவரத்தோடு எங்க தலைவர்கள்லாம் புதுடெல்லியில் சொல்லிட்டு இருக்காங்க. எலக்ட்ரோல் பாண்ட் தேர்தல் பத்திரம் நன்கொடை, இவர் யார் யாருக்கெல்லாம் கடன் தள்ளுபடி பண்ணாரோ அந்த தள்ளுபடி பண்ணவங்க 1% கமிஷனா கொடுத்திருக்காங்க. இடி, சிபிஐ, ஐடி, இன்கம் டாக்ஸ், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர், இவங்க 3 பேரையும் வைத்து எதிர்கட்சிகள் மீது மொத்த வழக்கு பதிவானதுல 100 விழுக்காடுல 97 விழுக்காடு எதிர்கட்சிகளை பழிவாங்கும் நடவடிக்கையாக மோடி அரசு செய்திருக்கிறது. இதுவும் ஆதாரத்தோடு நாங்கள் வெளியிடுகிறோம். முடிந்தால் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது இதற்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க. அதைவிட முக்கியமான செய்தி என்னன்னா, நாட்டினுடைய பொதுத்துறை வளங்க 2 பேர்கிட்ட இருக்கு, ஒன்னு அதானி இன்னொன்று அம்பானி. காங்கிரஸ் பேரியக்கம் 2014 வரை ஆட்சியில் இருக்கும்போது அம்பானியுடைய சொத்துக்கள் எவ்வளவு, அவருடைய பங்கு மூலதன பங்குகள் எவ்வளவு, இப்பொழுது மோடி ஆட்சியில் அவர் எப்படி வளர்ந்திருக்கிறார் அதையும் மோடி சொல்லணும். 100 லட்சம் கோடி நாங்க ஆட்சியில் இருக்கும்போது 55 லட்சம் கோடி தான், 1947 இருந்து 2014 வரைக்கும். இதுல வாஜ்பாய் ஆட்சியும் அடங்கும், குஜராத் ஆட்சியும் அடங்கும், தேவகவுடா ஆட்சியும் அடங்கும். ஆனா இந்த 9.5 ஆண்டுல 100 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு. இந்த பணம் யாருக்காக கடன் வாங்கினார், மக்களுக்காகவா, அதானியுடைய கடனை தள்ளுபடி செய்வதற்காகவா, அதானி ஆஸ்திரேலியாவில் சுரங்க பணிகளை மைன்ஸ் தொழில் செய்வதற்காக வாங்கி கொடுத்திருக்காரா என்பதை அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லணும். அதற்கு பிறகு இப்ப மிகப்பெரிய நேத்துக்கு நாங்க கன்னியாகுமரி, மதுரை, தூத்துக்குடி, மயிலாடுதுறையில சுற்றுப்பயணம் பண்ணோம். நாங்க எங்க நிக்கிறோமோ கடைகள் எல்லாம் வரவேற்பு கொடுக்கறதா வெகுஜன மக்கள் கேட்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் மார்ச் 6ஆம் தேதிக்குள் எவ்வளவு நீங்கள் தேர்தல் பத்திரத்தில் நன்கொடை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும், பொதுவெளியிலே வெளியிடணும்னு சொன்னாங்க. தைரியம் இருந்தா, ஒரு உண்மையான ஆட்சியாளராக இருந்தா, இந்திய நாட்டை நேசிக்கும் மோடி பிரதமர் என்று சொன்னால் உடனே பொதுவெளியில வெளியிட்டிருக்கணும். வெளியிடாததுக்கு என்ன காரணம், ஸ்டேட் பேங்க் தெரியும் உங்களுக்கு, யாரை குறைய 40 கோடி வாடிக்கையாளர்களை வச்சிருக்காங்க, 66,000 ஏடிஎம் வச்சிருக்காங்க, கிளைகள் லட்சக்கணக்கான கிளைகளை வச்சிருக்காங்க. 1991லேயே ஃபுல்லா கம்ப்யூட்டரைஸ் முழுமையாக கணினி மயமாக்கப்பட்டது நரசிம்மன் கமிட்டி பரிந்துரையில். இன்னைக்கு இருக்கிற வங்கியில 100 ஆண்டுகள் பழமையான வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பெடரல் பேங்க், ரிசர்வ் பேங்க், அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஷெட்யூல் பேங்க்ல முதன்மை வங்கியா இருக்குது. ஆனா இந்த வங்கியில உச்சபட்ச அதிகாரம் உள்ள உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவான முடிவை, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான நீங்கள் வேலையை செய்திருக்கிறீர்கள், நன்கொடை பெறுவது எலக்ட்ரோ பாண்ட் டொனேஷன், இதை வந்து நீங்க பொதுவெளியில வெளியிடுங்க, திருப்பி கொடுங்கன்றாங்க. என்ன பயம், என்ன அச்சம், நாங்கள்லாம் கூட நினைச்சோம் அம்பானி அதானி கதைகள்லாம் வெளியில வரும், கடன் தள்ளுபடி செஞ்சிருக்காரு அந்த நிறுவனம்லாம் கொடுத்திருப்பாங்க. ஆனா நேற்றுக்கு ஒரு புதிய செய்தி வந்திருக்கிறது, இந்த நாட்டை யாரெல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்நிய நாடுகள், இந்த நாட்டுடைய மண்ணை யாரெல்லாம் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நிறுவனங்கள் அந்த நாட்டிடம் இருந்து மோடி நன்கொடை பெற்றிருக்கிறார், ஆகையால் அச்சம் அடைகிறார். நாட்டில் ஒரு மிகப்பெரிய சிவில் வார்
மக்கள் போராட்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வெளிப்படை தன்மை இருந்தால், தைரியம் இருந்தால் மக்கள் கேட்கிறாங்க என்கிட்ட. வெளிநாட்டில் குறிப்பா சீனால இருந்து வாங்கியிருக்காருன்றாங்க, வடகொரியால இருந்து வாங்கியிருக்காருன்றாங்க. அது உண்மை இல்லைன்னா நீங்க வெளியிட்டு போக வேண்டியதானே. நாங்க ஒரு சாமானியர்களா கேட்கிறோம் அந்த கேள்வியை. டீக்கடையில் இருக்கிறவர் கேட்கிறார், உச்ச நீதிமன்றம் சொன்ன பேரு எதுக்காக மோடி அஞ்சுகிறார், பயப்படுகிறார்? அண்ணாமலையை பதில் சொல்ல சொல்லுங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு மேல உச்சபட்ச அதிகாரம் உள்ள அமைப்பு ஜுடிஷியல் எங்க இருக்குது நாட்டில்? பாகிஸ்தான்ல தான் கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு சர்வதிகார நாடு. எப்ப பாரு பாராளுமன்ற தேர்தலை மாத்தி அமைப்பாங்க, உடனே உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அதை கலைச்சிட்டு புதிய அரசு அமைப்பாங்க. இப்ப பாகிஸ்தான் மாதிரி கொண்டு போக துடிக்கிறாரா மோடி? எல்லாத்துக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தின் பால் ஆட்சி செய்கிற மோடி உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் மதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாரு. ஜூன் மாசம் 10ஆம் தேதி கொடுக்கிறன்றாங்கள, தேர்தல் முடிஞ்ச பேரு வந்தா பரவாயில்ல. தேர்தல் முடிஞ்ச பேரு இவர் பிரதமரா இருக்க போறதில்ல, புதிய அரசு அமைய போகுது. ஆகையால பத்திரிகையாளர்கள் சொல்றதெல்லாம் எல்லோருக்கும் இந்த சந்தேகம் இருக்கு. இந்த நிதிகள்லாம் எங்கிருந்து பெறப்பட்டது? எங்களுக்கு சாதாரணமா என்ன தெரியும், நீங்க நிதி எங்கெங்க வாங்கியிருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் காரியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் இடிஏ ஐடிஏ சிபிஐ ரைடு அனுப்புவீங்க, ரைடு அனுப்பிச்சு 30 நாள்ல 20 நாள்லாம் அவங்க எடுத்தா உங்களுக்கு தேர்தல் பாண்டை கொடுத்துருவாங்க, டொனேஷன் இதெல்லாம் இருக்கு. ஆனா இப்ப நேற்றையிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் கேட்கும் கேள்வி, அந்நிய நாடுகளில் இருந்து, அந்நிய நிறுவனத்திடமிருந்து இந்த நாட்டை காலங்காலமாக அச்சுறுத்தும் நாடுகளிலிருந்து நீங்கள் நிதி பெற்றிருக்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இல்லைன்னா நீங்க வெளியிடுங்க. வந்து பேசினார் இந்துத்துவாவுடைய இந்துக்களுடைய ஆசா நான் தான், பாஜக தான். ராமேஸ்வரத்தில் வந்து என்ன சொன்னாரு, 2014 ஏப்ரல் 7ஆம் தேதி உரையாற்றியிருக்கார். என்ன சொன்னார் அப்போ? ராமேஸ்வரத்தை உலகம் தரம் வாழ்ந்த ஆலயமாக நான் மாற்றுவேன். அங்க போயிட்டு பாருங்க, ஒரு கல்லு கூட வைக்கல. அவர் போயிட்டு போயிட்டு வர்றார். உண்மை ஏதாவது சொல்லி ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறேன்னு சொல்லுவாரா? தமிழ்நாட்டுக்கு எப்படி அவர் வாக்கு சேகரிக்கு வர முடியும், எப்படி மக்கள் அனுமதிப்பாங்க? ஏற்கனவே நோட்டாக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க, வரலாறு இருக்கு. 37,000 கோடி இழப்பீடு, மிகப்பெரிய காற்றாற்று வெள்ளம், பெருமழை, 100 ஆண்டுகள் காணாத ஒரு மிகப்பெரிய பேரிடர், மக்கள் எல்லாம் அவதிப்பட்டாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில், தூத்துக்குடியில் மிகப்பெரிய பேரழிவு. 37,000 கோடி கொடுத்தா இது வரைக்கும் சிங்கிள் பைசா கொடுக்கல, அந்த மக்களையும் வந்து பார்க்கல மோடி இன்னைக்கு வாக்கு சேகரிக்க வர்றாரு. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கார்கள். அமைதி புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 40 தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். நீதிமன்றங்களில குறிப்பாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகாரில அந்தந்த தாய்மொழியில் வழக்காடுகிறார்கள் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில். தமிழ்நாட்டில் அப்படி உயர்நீதிமன்றத்தில் தமிழில் வழக்காட வேண்டும் என்று நீடநெடிய காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேருவும் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் மொழிவாரி மாநிலம் பிரித்து கொடுத்ததை அந்தந்த மொழியை மேன்மைப்படுத்த வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்றுதான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழில் வழக்காட முடியாது, வாதாட முடியாது. 2006ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார். உயர்நீதிமன்றங்களில அந்தந்த மாநில மொழிகளை வழக்காட வேண்டும், வாதாட வேண்டும், வழக்காடும் மொழியாக இருக்க வேண்டும் என்று. செம்மொழியான தமிழ் மொழி உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற மொழி. இந்த மொழியில் தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றத்தில் வாதாட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதை கண்டித்து 14 வழக்கறிஞர்களும் தமிழறிஞர்களும் அங்கே உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் இருந்தார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் எல்லாம் சென்று வாழ்த்து சொன்னோம். நேற்று ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தோம் காலையில், உங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக அங்கே ஆட்சி மாற்றம் வரப்போகிறது, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாங்கள் முன்மொழிந்ததை, நீங்கள் கூறியதை அவர் வழிமொழிவார் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறோம். நேற்றைக்கு அவர்கள் உண்ணாநோன்பு போய் முடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த எலக்ட்ரோல் பாண்டை பத்தி நேற்றைக்கு மயிலாடுதுறையிலையும் கும்பகோணத்திலையும் நாங்கள் போராட்டம் பண்ணோம் எங்களுடைய மாவட்ட தலைவர்களோடு. இன்னைக்கு சென்னையில 3 மணிக்கு ஸ்டேட் வங்கி முன்னாடி இந்த அறப்போராட்டத்தை எடுத்திருக்கோம். பத்திரிகையாளர்லாம் தயவு கூர்ந்து அதில் கலந்து கொண்டு நாட்டு மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம்.
இல்ல நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க, பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தெரியாத செய்திலாம். இது வரைக்கும் அது மாதிரி எந்த ஒரு ப்ரோக்ராமும் இல்லை. இன்னைக்கு புதுடெல்லியில எங்க தலைவரெல்லாம் கூடி தேர்தல் வேலை திட்டங்களை ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஓரிரு நாளில் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும். கண்டிப்பா கொடுப்போம். எங்க தலைவர் அன்னை சோனியா காந்தி தானே, எங்க லீடர் அவங்க தான். இன்னும் நோட்டிபிகேஷன் வரல, என்ன அவசரம் உங்களுக்கு மாலை மலருக்கு? ரொம்ப அவசரப்படுறீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க, ஏன்னா 40 தொகுதியிலும் வெற்றி பெற போறோம். நான் தான் கேட்டேன், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க மோடிய. நாங்கள் வைத்திருக்கிறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் நரேந்திர மோடி ஏமாற்ற முடியாது, பாஜக தலைவர் ஏமாற்ற முடியாது. அண்ணாமலை ஊர் ஊரா போயிட்டு பேசிட்டு இருக்காரு, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நாங்க ஆதாரப்பூர்வமா தானே கேள்வி கேட்கிறோம். எங்க போட்டிருக்காங்க? அங்க விருத்தாச்சாரத்துல மூணு பேரை கைது பண்ணிருக்காங்க. எதுக்காக கைது பண்ணிருக்காங்க? இவங்க ஆளுங்களை போட்டு இவங்களே எடுத்துருவாங்க. அப்ப ககன்சிங் பேடி வந்து வேளாண்மை துறை செயலாளரா இருந்தாரு, அவர் பேட்டியே கொடுத்திருக்காரு. ஒன்றிய அரசு இதுல எவ்வளவு பெரிய முறைகேடு பண்ணிருக்கு. நாங்க கைது பண்ணிருக்காங்க விருத்தாச்சாரத்துல 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப MSP மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் எங்க தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் பேசிட்டு இருக்காங்க. மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் எந்த விவசாயி கிட்டையாவது பாஜக அரசு போடுற பணம் வந்துதான் கேளுங்க. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பனர் கொடுத்தாரா? பெட்ரோல் விலை இதே மாதிரி தான் விவசாயிகளுடைய. 30 பேர் இறந்துட்டு இருக்காங்களே, தடுத்து நிறுத்த வேண்டியதான சராசரியா? சரி ரைட். புதிய வேளாண்மை கொள்கை சட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க? விவசாயிகளுடைய நண்பன் தானே இவங்க, வேளாண்மை குடிமக்களின் தோழன் தானே இவங்க. எதுக்காக வந்து புதிய 3 வேளாண்மை சட்டங்களை இரவோடு இரவாக சர்வாதிகாரம் நடக்கிற மாதிரி கதவை சாத்திட்டு பாஸ் பண்ணாங்க? அதுக்கப்புறம் எந்த விவாதம் இல்லாம எதுக்காக திரும்ப பெற்றாங்க? இதெல்லாம் கேளுங்க. மோடி வரும்போது இந்த கேள்வியை கேளுங்க, அண்ணாமட்ட கேளுங்க. சரி, அப்ப அந்த போராட்டத்துல பல உயிர் பலிகள் ஏற்பட்டுச்சு. இப்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே வேளாண்மை குடிமக்களின் தோழன் தானே இவரு, போயிட்டு உட்காந்து பேச வேண்டியதானே, என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு. அதான் எங்க தலைவர் சொல்றாங்க, மினிமம் சப்போர்டிங் பிரைஸ் கொடுங்க அப்படின்றாங்க. MSP பத்தி பேச மாட்டாங்க. ரைட், தேங்க்யூ. எங்க முடிச்சாங்க? மாநில கட்சிகளும் இன்னும் பேசி முடிக்க மாட்டேன்றாங்க. நாங்க தேசிய கட்சிங்க. மாநில வைகோ முடிச்சிட்டாருங்களா? விடுதலை சிறுத்தை முடிச்சிருச்சா? மாநில கட்சிகள் சிறிய கட்சி பெரிய கட்சி ஒரு பிரச்சனையும் கிடையாது. யார் சொன்னது பிரச்சனை இருக்கு? என்னங்க ஏறுங்க, என்ன அவசரம் உங்களுக்கு? ஏன் அப்படி பதட்டமா இருக்கிறீங்க? ஒரு அவசரம் பதட்டப்படாதீங்க. அறிக்கை கொடுத்துட்டாங்க. அங்க கூட்டணி ஒப்பந்தம் வந்துருச்சு. பீகார்ல கூட்டணி ஒப்பந்தம் போட போறோம். எல்லா இடத்துல கூட்டணி ஒப்பந்தம் போட்டுட்டு வரோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் போடுவோம். உங்களுக்கு இனிப்பான செய்தியை சொல்லுவோம், உங்களை கூட்டிட்டு போவோம். சாட்சியா வாங்க. சரி, அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சரி, நீங்க கேளுங்களா? அவங்கள நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. என்ன சொல்றாங்க? இல்லன்றாங்களா? இல்ல, நாங்க சொல்றது மறுப்பு சொல்றாங்களா? அப்படின்னா என்ன அதுக்கு என்ன அது சம்பந்தம் தானே சொல்லுங்க. நாங்க சொல்வது சரின்னு தானே, இல்லன்னா மறுப்பு சொல்லல. இல்லங்க, நாங்க இது 139 ஆண்டுகளை கடந்த கட்சிங்க காங்கிரஸ் பேர் இயக்கம். எத்தனையோ தேர்தல்களை பார்த்திருக்கு, இந்த தேர்தலையும் சந்திக்கும். ரைட், தேங்க்யூ. என்ன காரணம்?
எங்களது இந்தியா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற காங்கிரஸ் பேரியாங்க ஒரு ஒரு மாநிலமா முடிச்சிட்டு வருவாங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சுமூகமா இருக்கு, இனிப்பா இருக்கு, கசப்பிரதா தான் கூட சொல்றதுக்கு. நாங்க அவர் அவங்க சார் பிறர் கட்சியை பத்தி காங்கிரஸ் பேரியக்கும் தார்மீக உரிமை சார், நீங்க ஒரு தமிழ் நியூஸ் தமிழ் ஒரு செய்தி போடுறீங்க, இன்னொரு உங்க உரிமை நீங்க போடுறீங்க, அவங்க உரிமை அவங்க போடுறாங்க, அது வைகோவுடைய உரிமை, அவர் தனியா ஒரு கூட்டம் போடுறாரு, அவங்க அவங்க உரிமை. நான் போய் காங்கிரஸ் இயக்கத்தீங்க கூட்டம் போறீங்கன்னு கேட்க முடியுமா? அப்படின்னா கேட்க முடியாது. ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் எழுத்து உரிமை, பேச்சு உரிமை, கூட்டம் கூட்டுற உரிமை எல்லாம் உண்டு. அந்த உரிமையில கூட்டம் கூட்டுறாங்க. எங்க கிட்ட 8 எம்பி தமிழ்நாட்டில் இருக்காங்க. இருங்க இருங்க இருங்க, அப்படிலாம் அதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. நாங்க இப்ப எங்க அகில இந்திய தலைமையால் நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பாளர், நான் எங்க மூத்த தலைவர் இருக்காங்க, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் இருக்காரு. எங்களுக்கெல்லாம் தெரியாம யாராவது ஒருத்தர் போய் பேசிட்டாங்களா? அது மாதிரி பேச முடியுமா காங்கிரஸ் பேரிய இயக்கத்துல? வதந்திகளை நம்பாதீங்க, வதந்திகளை நம்பாதீங்க. ஏங்க நம்பிக்கை தானேங்க, நீங்க நான் நம்பிக்கையோட தான் உங்க கூட பயணம் பண்றேன், அவங்களும் நம்பிக்கையோட தான் சொல்றாங்க. என்கிட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு. நாங்க சந்தேகப்படுறதில்ல, சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, உண்மையா நம்புறோம். நாங்க போனாங்களா எங்க இருந்தாலும் வாழ்கன்னு தான் சொன்னோம். அந்த ஒரு விமர்சனமா பண்ணலையே நாங்க, அந்த அம்மாக்கு எல்லா மரியாதையும் கொடுத்தோம். காங்கிரஸ் தான் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகுச்சு, காங்கிரஸ் தான் வந்து கொறடா பதவி கொடுத்தது, காங்கிரஸ் தான் அகில இந்திய மகிளா காங்கிரஸ் தலைவருடைய பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க. அவங்களை என்ன அங்கீகரிக்கல, எல்லாம் அங்கீகரிச்சோம். இப்ப இந்த அங்கீகாரம் அங்க கிடைக்குமான்னு பார்ப்போம். ஆமா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நாங்க குடும்பமா தான் இருக்கோம், இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் குடும்பமா தான் இருக்கோம், இந்திய தேசம் தான் எங்க குடும்பம். மகாத்மா காந்தியடிகளாகட்டும் ஜவஹர்லால் நேரு ஆகட்டும், அவருடைய சொத்து அவருடைய வளங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சிறையில் இருந்தது எதுக்கு? இந்திய குடும்பங்களை பாதுகாப்பதற்கு தான். நாங்க இந்திய குடும்பம் தான் சார். எல்லாம் எல்லாம் பேசுறதையும் எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு எங்களுக்கு உண்டு. அவருடைய கருத்து அவரு சொல்றாரு, அவருக்கு பேச்சு உரிமை இருக்கு, அதுக்காக நாங்க உடன் பண்ணணும் அவசியம் கிடையாது. அவருடைய பேச்சு உரிமை அவர் பேசுறாரு, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ரைட். நேத்துக்கு கன்னியாகுமரியில் பேசியிருக்கோம், மதுரையில் பேசியிருக்கோம், மயிலாடுதுறையில் பேசியிருக்கோம், கும்பகோணத்தில் பேசியிருக்கோம். உங்க பத்திரிகையாளர் கேளுங்களேன், எங்க அகில இந்திய தலைமை பேசிட்டு இருக்கு. இப்போ எங்க காங்கிரஸ் பேரியக்கத்தில் வந்து ஒரு நடைமுறை கொண்டு வந்திருக்கோம், பொன்னாடை மாலைகள் எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்ட்டு. இந்த 3 நாட்கள் டூர்ல எங்க மாவட்ட தலைவர்களுக்கு சொன்னோம், எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அலுவலகத்துடைய நிர்வாகி, நேற்று எல்லாருக்கிட்டே வந்து மாலைக்கு பதில் பணம் கொடுத்துருக்காங்க, ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்காங்க. இந்த நிதியை எல்லாம் 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா இது மாதிரி கவர்லையும் கையிலையும் கொடுத்துருக்காங்க. இந்த பணத்தை எல்லாம் நம்முடைய பொருளாளர்கிட்ட ஒப்படைக்கிறோம். இந்த நிதியை சேர்த்து ஒரு காலத்தில் பெருந்தலைவர் காமராஜ் போற இடத்தெல்லாம் சால்வைக்கு பதில் மாலைக்கு பதில் பணம் வாங்கினாரு, அதை நிதியா கொண்டு தான் இந்த கட்டடத்தை வாங்கினாரு அப்படின்றாங்க. அந்த அளவுக்குலாம் முடியாது எங்களால். இருக்கிறத அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு மாசம் மாசம் ஒரு செக்கா போட்டு கொடுத்து எல்லா மாநிலத்திலும் இப்படி செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு முன்னுதாரணமா தமிழ்நாட்டில் எடுத்திருக்கோம். அதுக்கு எதுங்க நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் குதிரக்கமா தான் இருக்கு, என்ன பண்றது கேளுங்க. நீங்க நீங்களும் கொடுங்க, நீங்களும் கொடுங்க, வாங்கிறோம், 10 ரூபாய் கொடுங்க. இது வந்து வேர்வையும் ரத்தையும் சிந்து எங்க காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் தோழர்கள் கொடுத்த நிதி, இதை கட்சியிடம் ஒப்படைக்கிறோம். அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி ஒரு சில நாட்களுக்கு முன்பு அன்பு சகோதரர்
தாமாக்கவுடைய தலைமை செயலர் தன்னை சேர்த்துக் கொண்டார், இணைத்துக் கொண்டார். இப்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தாமாக தோழர்கள் அசோகன் தாமாக தோழர்கள் வந்திருக்காங்க. வாங்க நன்றிங்க, நன்றிங்க, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. கேள்வி கேட்ட உங்களுக்கு நன்றி. போட்டு எழுதி போட்டு